ஏதோ கதவு தட்டுறாங்கன்னு தெரியல, போய் தொடங்கல. எனக்கெல்லாம் கதவு தட்டுற சத்தம் எதுவும் கேட்கல. உனக்கு கேட்டுச்சுன்னா நீ போய் தொற. காலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சு செம்ம டயர்டா இருக்கு. நீங்க நைட்லாம் போன் நோண்டி தானே தூங்குறீங்க, போய் தொடங்க. அண்ணா ஐயய்யா, காலங்காத்தாலே இப்படி புராணத்தை பண்ணா ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நான் என்ன ஜாலியா அவன் போன் நோண்டிட்டு இருந்தேன், ஆபீஸ்ல வேலை செஞ்சது பத்தாதுன்னு அந்த வேலையை போன்ல வீட்டுல பாத்துட்டு இருந்தேன். அது நீ மட்டும் நல்லா தூங்குறியா? யாருமே இல்ல, இதுக்குதான் அவசர அவசரமா போய் கதவு திறக்க சொன்னியா? அவங்க தட்டும் போதே திறந்துருக்கணும். இவ்வளவு லேட்டா வந்தா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி தான் நிம்மதியா வச்சிருந்திருப்பேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க? இங்க இல்ல, அங்க பாருங்க. எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு, இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன். சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்ன வந்த. ஹே வீடி, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தான் எனக்கு ஜாலியா ஊர் சுத்தி காட்ட போறீங்க. ஓகே சவுண்ட், அவருக்கு ஆபீஸ்லயே வேலை கரெக்டா இருக்கு, என்னையே விட்டுட்டு போக முடியல. சசிவுளா அவராலே சவுண்ட் கூட பேசினா இவ காண்டா வரா. அப்ப இத வச்சு இந்த எபிசோட ஓட்டிர வேண்டியதா. மச்சினிச்சி அப்பெல்லாம் கிடையாது. ஐ அம் ஆல்வேஸ் ஃப்ரீதா. நீ எங்க போணும்னு சொல்ல, மாமா நான் கூட்டி போறேன். தேங்க்யூ வீடி. வீடியோ உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? இல்ல கல்யாணம் பண்ற வயசு. மாமா நடக்க போகுதோ? இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இன்ஸ்டால எப்படி ஃபாலோவர்ஸ் ஏறுதுனே தெரியல. என்னோட விஜய் டூக்குன்ற பேஜுக்கு ஃபாலோவர்ஸே ஏற மாட்டேங்குது. ஃபாலோ பண்ணிடுங்க மாமா. இப்பெல்லாம் நீங்க என்ன கண்டுக்கறதே இல்ல. என்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பல இருந்து நீங்க என்ன மட்டும் கண்டுக்கறதே இல்ல. அப்பெல்லாம் கிடையாதுடி. ஐ திங்க் உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் நல்லா நோட் பண்ணேன். என்னத்த நோட் பண்ணிட்டு தோட்டா? ஏய், என்னது இது? பெட் ஃபுல்லா ஒரே பிளாஸ்டிக் பூவா இருக்கு. அதுவா ஒரிஜினல் பூ வச்சா உடனே வாடிடுதா? அதான் பிளாஸ்டிக் பூ வச்சேன். அதுவும் இல்லாம இது என் அன்பு மாதிரி எப்பவுமே வாடவே வாடாது. இந்த பிளாஸ்டிக் பூ கூட நீ பக்கத்துல இருக்கும் போது அப்படியே செமையா நாறுது. செமையா வாசனையா இருக்கு. சரி, இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா? அப்படி நீ பேச்சு கொடுத்துட்டு பேசிட்டு தான் இருப்பேன். ஆ சரி. என்ன கிடையாது. மாமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, விளையாட்டுக்கலாம். சோ ஸ்வீட் கையடி. மாமாவா? என்னடி சும்மா மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? இனிமேல் அண்ணன் கூப்பிடுறேன். அண்ணாவா? ஏன் என்னடி முறைய மாத்துற? முறைய மாத்தலனா நீ என்ன மாத்துற? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மாமா, நான் என்னக்காவது ஊருக்கு வந்தனா எனக்கு சூப்பரா சூட பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க, வாங்கி கொடுத்தீங்களா? இன்னைக்கு வாங்கி கொடுங்க மாமா. ஆமா ஆமா, போலாம். நான் கூட சூட பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு. போலாமா? எங்கயாவது போனா காலை வெட்டிரும் பாத்துக்க. நீ என் கண்ணு முன்னாடியே இருக்க. நீங்க வேணா தனியா போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஃபேமிலி பக்கம் வாங்கிட்டு வாங்க. எல்லாரும்
அடைமலை வரும் அதில் நனைவோமே. சௌந்தர்யா ஒண்ணத்தான் சொல்லுங்க வீடி மாமா. என்ன சோப் யூஸ் பண்ற? நீ அங்க நிக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் வாசனை தூக்குது. என்ன நடக்குதுங்க? நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். சட்டை கழட்டுங்க. மச்சனிச்சு இருக்கும் போது சட்டை கழட்ட சொல்றா? இப்ப நீ கழட்ட, நான் கழட்டுமா? நானே கழட்டுற, நீ கழட்டினா கிளாமரா இருக்கும். எங்க போற? சந்தோஷப்படுது கொஞ்சம் பாத்து வச்சுக்கோ, ஏன் அடுத்த உன்னதான் இருப்பேன். ஐயோ சாப்பிடலாம் போச்சு. அங்க என்ன வேடிக்கை? வா சட்டை. ஏய் அண்ணா, ஐயா பாக்ஸர் டி என்கிட்டே மல்லு கட்டியா? அண்ணா சவுண்டே மவுத் என்ன சைலண்ட்ல போட்டிருக்கியா? ஐசே வரமாட்டேன். ஒரு கேம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முடியற வரைக்கும் நான் பேச மாட்டேன். அப்ப இப்ப மட்டும் பேசுற? முடிய போகுது. அப்படியா? கங்கராச்சுலேஷன்ஸ். வேணும்னே தானே விட்டு கொடுத்த? ஒரு மனுஷன் வெளியே 1000 பேர்கிட்ட ஜெயிக்கலாம், ஆனா நமக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட தோக்குற சுகமே தனி சுகம் தான். என்ன நான் சொல்றது? அப்பா புடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். கங்கிராச்சுலேஷன்ஸ். மாமா வேணும்னே தான தோத்த? ஒரு மனுஷன் வெளியே 1000 பேர்கிட்ட ஜெயிக்கலாம், ஆனா தனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட தோக்குற சுகமே தனி சுகம் தான். பாப்பலாம். உன்னோட நெத்தியும் என்னோட நெத்தியும் ஒன்னா சேர்ந்து நான் உனக்கு பிராக்டிகலாவே பண்ணி கேட்டேன். பறக்க பறக்க பறக்குதே, முறைக்க முறைக்க முறைக்குதே வந்தான். பாத்தா தெரியல, பறக்க பறக்க விளையாண்டுருக்கோம். நீ கிளம்பாத, இங்கே இரு. உன்ன கொஞ்சிறதுக்கு தான் அக்கா கட்டையோட வந்திருக்கா. நீ கொஞ்சிட்டு இரு, நான் கீழ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடி பண்றேன். ஃபர்ஸ்ட் எய்ட்? ஏய் ஃபர்ஸ்ட் எய்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட். ஓ போடி. பை. ஏய் சும்மா என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன நம்பி ஊரை விட்டு உர விட்டு நீயே கதின்னு வந்தா நீ என்னடானா என்ன நிர்கதியா விட்டு போயிருவ போலயே. ஏய் என்னடி நீனே, எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டா ஒரு மனுஷன் என்னதான் பண்றது? உனக்கே இப்படினா அப்ப ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆபீஸ் போனா ஆபீஸே கதின்னு இருக்க, இங்க வந்தா பக்கத்து வீடு ஸ்வேதாவை பாத்துட்டு இருக்க, இப்ப என்னடானா என் தங்கச்சி கூட விளையாண்டுகிட்டு இருக்க. அப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு, என்னோட வாழ்க்கையில 500 ஸ்வேதா, 5000 சௌந்தர்யா வரலாம், ஆனா என்னோட ஒரே ஒரு
எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டி பின்ன? என் அக்கா மேல கால் போட்டு நல்லா ஒய்யாரமா டிவி பாத்துட்டு இருக்கா. நீங்க என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு மேட்டரியல் அடி. ஒரு நாள் நான் துணி துவப்பேன், இன்னொரு நாள் அவ துணி துவப்பா, இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். உங்களை பாசமா, உங்களை அழகா, உங்களை சூப்பரா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆமா, இதுல எது கேக்குற நீ? இல்ல, நானும் உங்க லைஃப் பார்ட்னரா உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு வந்தியா? மாத்தி சுட்டு டிவி பாரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நீ சீரியஸா ஹாஸ்பிடல் தான் இருப்ப. ஒழுங்கா ஓடி போயிரு. எங்க போனோம்? கொஞ்சமா அறிவு இருக்கா உங்களுக்கு? அவகிட்ட என்ன பேசணும் தெரியாது. நம்மள நம்பிதானே அவளை வீட்டுல அமிச்சிருக்காங்க. நீங்க என்னடா இப்படி பேசிருக்கீங்க? நானும் அவளும் எங்க அம்மா வீட்டுக்கே போறோம். நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க, கூத்தடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சே லூசு, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றது முழுசா கேளுடி. நான் உன்னை வெறுப்பேத்து தான் பேசுறேன்றது அவளுக்கே தெரியும். திடீர்னு வந்துட்டு என் லைஃப் பார்ட்னரா வரியான்னு கேட்டா அதான் அதட்ன. எங்க உனக்கு தெரிஞ்சா நீ அவளை திட்டிவியோன்னு பயந்து என்ன கோத்துட்டு ஓட்டா? அதேதான் எனக்கும் என் மாமா கொஞ்சம் இருந்தாலும் கோவப்படுறதா இருந்தாலும் அது என்கிட்ட மட்டும் தான். அப்ப நானே கொஞ்சவா இல்ல பட்டவா? கொஞ்சங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ரீலெவல் ஆப்பை இன்னைக்கே செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க.